அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் இன்றைக்கும் பத்தாம் ஆண்டு கணித பாடத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் இதை மாணவர்கள் இதன் மூலம் பயன்பெற்று கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நான் நேரடியாக பாடத்துக்குள் வருகிறேன் சென்ற முறை நாங்கள் போன வகுப்பில் இணையகரம் என்றால் என்ன இணையகரத்துக்குரிய பண்புகள் என்ன என்று பார்த்தோம் இணையகரம் என்றால் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக உள்ள நாட்பக்கள் இணையகரம் என்று நாங்கள் போன வகுப்பில் பார்த்தோம் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக உள்ள நாட்பக்கள் இணையகரம் என்று பார்த்தோம் இணையகரம் என்றால் சில பண்புகள் இருக்கும் அதுக்கு எதிர்ப்பக்கங்கள் சமன் அறிக்கும் எதிர்கோணங்கள் சமன் மூளை மூளைவிட்டம் பரப்பளவை இரு சம கூறிடும் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூரம் இது நாங்கள் போன வகுப்பில் பார்த்தோம் இப்போ இந்த தேற்றத்தின் மறுதலையும் சிலது உண்மைகள் இந்த தேற்றத்தின் மறுதலை என்ன செல்லுதென்றால் இது அழகு பதினேழில் இருக்கி இதில் மறுதலை ஒரு நாட்பக்கலின் ஒரு நாட்பக்கல் இணைகரமாக வேண்டுமானால் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்குமாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணையகரம் எதிர்ப்பக்கங்கள் சமனாக உள்ள நாட்பக்கல் இணைகரம் முதலாவது எதிர்ப்பக்கங்கள் சமனாக உள்ள நாட்பக்கல் இணைகரம் இப்போ இது ஒரு இணைகரமாக வேண்டுமாக இருந்தால் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கிறது ஏ இது ஒரு நாட்பக்கல் இந்த நாட்பக்கல் இணைகரமாக வேண்டுமானால் சமன் டிசி ஆகவும் ஏடி சமன் பிசி ஆகவும் இருந்தால் அந்த நாட்பக்கல் இணைகரம் அப்போ இணையகரம் ஆவதற்குரிய சந்தர்ப்பம் நிபந்தனைகள் தேற்றம் என்ன செல்லுதென்றால் ஏற்கனவே நாங்கள் படித்த தேற்றத்தின் மறுதலையாக இருக்கும் எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக உள்ள நாட்பக்கள் எதிர் இணையகரம் எழுதிக்கொள்ளுங்கள் மாணவர்கள் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக உள்ள நாட்பக்கள் இணைகரம் எதிர்கோணங்கள் சமனாக உள்ள எதிர்ப்பக்கங்கள் சமனாக உள்ள நாட்பக்கல் இணைகரம் எதிர்கோணங்கள் சமனாக உள்ள நாட்பக்கள் இணைகரம் மூளை விட்டங்கள் பரப்பை சம கூறிட்டால் அது இணைகரம் என்று சொல்ல முடியாது அந்த தேற்றத்தின் மறுதலை பொய் இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூறித்தால் அது இணைகரம் அப்போ மூணு விஷயம் ஒரு நாட்பக்களின் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணைகரம் ஒரு நாட்பக்களின் எதிர்கோணங்கள் சமனாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணைகரம் ஒரு நாட்பக்களின் மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிட்டால் அது ஒரு இணைகரம் இதுதான் நாட்பக்கள் இணையரமாவதற்குரிய நிபந்தனைகள் எழுதி கொள்ளுங்க ஒரு நாட்பக்களின் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருந்தால் அந்நாட்பக்கள் இணைகரமாகும் எதிர்கோணங்கள் சமனாக இருந்தால் அந்நாட்பக்கள் இணைகரமாகும் மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிட்டால் அந்நாட்பக்கள் இணைகரமாகும் இது ஒரு நாட்பக்கல் இணையகரம் சந்தர்ப்பம் நிபந்தனைகள் ஒரு நாட்பக்கல் இந்த நாட்பாக்கல்ல எதிர்ப்பக்கம் ஏதாவது எதிர்ப்பக்கம் ஏபி சமாந்தரம் டிசி போல் எதிர்ப்பக்கங்கள் சமன் ஏ பி சமன் டிசி இப்படி இருந்தாலும் இது ஒரு இணைகரமாக இருக்கும் ஒரு இணைகரத்தின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருப்பின் அந்நாட்பக்கள் இணைகரமாக ஒரு ஒரு நாட்பக்கலின் சாரி ஒரு நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருப்பின் அந்நாட்பக்கள் இணைகரமாகும் அப்ப ஒரு இணைகரத்தில் ஒரு இணைகரமாக வேண்டுமாக இருந்தால் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமணம் சமாந்தரமாக உள்ள நாட்பக்கள் இணையகரமாக இருக்கும் அப்போ ஒரு நாட்பக்கள் இணைகரம் ஆவதற்குரிய நிபந்தனைகள் ஒன்று எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருந்தால் அந்த நாட்பக்கள் இணைகரம் எதிர்கோணங்கள் சமனாக இருந்தால் அந்த நாட்பக்கள் இணைகரம் விட்டங்கள் ஒன்றை ஒன்று சம கூறிட்டால் அந்த நாட்பக்கல் இணைகரம் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருந்தால் அந்த நாட்பக்கல் ஆகும் இதான் இணைகரமாக ஒரு நாட்பக்கல் இணைகரம் ஆவதற்குரிய நாலு விஷயங்கள் இப்போ ஒரு சிறிய உதாரணம் கொண்ட பார்ப்போம் இது ஒரு நாட்பக்கல் என்று தெரியாது இது நூற்றி முப்பது பாகை இதுவும் நூற்றி முப்பது பாகை ஐம்பது பாகை ஆகவே இன்ன ஏபிசிடி என்கிற நாட்பக்கள் ஒரு இணையகரம் ஆகுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது அப்போ இப்போ பக்கம் இங்கே பக்கம் சம்பந்தப்படவில்லை கோணம் சம்பந்த மாதிரி எதிர்கோணங்களை பாருங்கள் நூற்றி முப்பது நூற்றி முப்பது இங்கே ஐம்பது இருக்கு இந்த மூ நாலாவது கோணத்தை நாம் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிற நூற்றி முப்பதும் நூற்றி முப்பதும் இருநூற்றி அறுபது இருநூற்றி அறுபதும் ஐம்பதும் முந்நூற்றி பத்து ஒரு நாட்பக்களின் நாலு அகக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை முந்நூற்றி அறுபது ஆகவே இந்த கோணத்தை நாங்கள் கண்டுபிடிச்சமாக இருந்தால் முந்நூற்றி அறுபதுலேருந்து இது மூணையும் கூட்டின மருந்தால் நூற்றி முப்பது நூற்றி முப்பது ஐம்பது கூட்டினமாக இருந்தால் முன்னூற்றி அறுபதுலேருந்து முன்னூற்றி பத்தை கழிச்சம் என்றால் ஐம்பது பாகை ஆகவே எதிர்கோணம் ஐம்பது பாகையாக வருகிறது இப்போ பார்த்தால் எதிர்கோணங்கள் ஐம்பது ஐம்பது நூற்றி முப்பது நூற்றி முப்பது ஆகவே எதிர்கோணங்கள் சமனாக இருப்பதால் இந்த நாட்பாக்கள் ஒரு இணைகரம் இதை பார்ப்போம் இது ஒரு எட்டு சென்டிமீட்டர் இது பன்னெண்டு சென்டிமீட்டர் இது ஒன்பது சென்டிமீட்டர் இது பன்னெண்டு சென்டிமீட்டர் இந்த நாட்பாக்கள் ஒரு இணையகரம் ஆகுமா இணையகரம் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்று பார்த்தோம் என்றால் இது பன்னெண்டு இது பன்னெண்டு எதிர்ப்பக்கங்கள் சமன் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமன் மற்ற சோடியை பார்த்தால் இது எட்டு சென்டிமீட்டர் இது எட் ஒன்பது சென்டிமீட்டரு ஆகவே எதிர்ப்பக்கங்கள் எல்லாம் சமன் இல்லாதபடியால் இந்த நாட்பக்கள் ஒரு இணையகரமாக ஒரு நாளும் ஆக முடியாது ஆகவே இது இணையகரமாக வேண்டுமாக இருந்தால் இது எட்டு சென்டிமீட்டராக இருந்தால் இது ஒரு இணையகரமாக விடும் ஆகவே எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருப்பதால் எதிர்பக்கங்கள் சமனாக உள்ள நாட்பக்கல் இணையகரமாகும் இது ஒரு தியரி அதேபோல ஒரு நாட்பக்கல் ரெண்டு மூளை விட்டம் இது அஞ்சு சென்டிமீட்டர் இது அஞ்சு சென்டிமீட்டர் இது நாலு சென்டிமீட்டர் இது நாலு சென்டிமீட்டர் இப்போ நீங்கள் பார்த்தால் மூளை விட்டம் ஒன்றை ஒன்று இருசமாக கூறிடுகிறது ஆகவே இந்த நாட்பக்கள் ஓர் இணையகரமாகும் இது சம்பந்தமான சில பிரச்சனைகளை பார்ப்போம் இப்ப ஒரு கேள்வி ஏ பி andBayisenir... <antique> <Dee> <fucking> சி ஒரு இணையகரம் இது இணையகரம் தரவுல தந்திருக்கு உங்களுக்கும் இது இணையகரம் என்று தரவுல தரப்பட்டிருக்கி இப்படி ஒரு நாட்பக்கல் இந்த நாட்பாக்கல்ல இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் இது ஏ பிசிடி இது ஏஇ இப்போ கேள்வி ஒரு நாட்பக்க இணையரமாகும் பிஇ என்கிற நீளமும் டிப் என்கிற நீளமும் சமன் கேள்வி என்ன என்றால் ஓர் எஃப் என நிறுவுக என கேள்வி அப்ப விஷயத்தை பார்ப்போம் தரவு தந்த தரவு தரவு எழுதாட்டியும்? மாணவர்கள் அது பிழை இல்லை தரவு ஏபிசிடி ஓர் இணைகரம் இது தரவு அதே போல டிஎஃப் சமன் இபி டிஎஃப் சமன் இபி இது தரவு நாங்கள் நிறுவ வேண்டியது ஏஇசிஎஃப் ஏஇசிஎஃப் ஓர் இணையரம் அன்ட்டு நிறுவனம் இணையகரம் இலகுவானது நிறுவல் கஷ்டம் கஷ்டம்னு மனதில் பதிஞ்சிருக்கவங்கள்ட்ட உங்கள்கிட்ட நிறுவல் கஷ்டமில்லாக ஈஸியானது நாங்கள் படித்த ஏதாவது தியரியை இதில் பாவிக்கலாமா என்று பார்ப்போம் முதலாவது இப்போ இது ஒரு இணைகரம் என்று தரப்பட்டிருக்கி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் என்பதால் அது இணைகரம் என்று தந்திருக்கி அதே நேரம் இந்த தூரம் நீளம் இந்த நீளத்துக்கு என்று தந்திருக்கி கேள்வி கேட்டிருக்கி இன்னரைக்கிற நாட்பக்கள் ஒரு இணைகரம் ஆக இருக்க வேண்டும் என நிறுவச்செல்லி இப்போ இதை ரெண்டு வகையை பல வகையில் நிறுவலாம் இலகுவான வழியை நாங்கள் பயன்படுத்துவோம் இதில் எதிர்ப்பக்கங்கள் சமன் எதிர்கோணங்கள் சமன் அல்லது எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் என்று நாங்கள் பல வகையாக நிறுவலாம் ஆனால் இலகுவான வழி இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்தரம் அதாவது டிசி சமாந்தரம் என்றாலும் திசையை குறிக்குது சமாந்தரம் என்பது திசை திசையும் எஃப்சியினுடைய திசையும் ஒன்று தான் இங்கே ஏபியினுடைய திசையும் ஏஇனுடைய திசையும் ஒன்று தான் திசை சமாந்தரம் அப்போ ஏஇ சமாந்தரம் எஃப்சி தரவுல தந்திருக்கு ஏஇ சமாந்தரம் எஃப்சியாக இருந்தால் நாம் படித்த விஷயம் நாலாவது விஷயம் ஒரு நாட்பக்கல்ல ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணைகரம் என்று நிறுவன இப்போ ஏற்கனவே சமாந்தரம் இருக்கி சமன் அன்று நிறுவினா போதும் தானே அப்போ நிறுவல் இலகுவான வழியை நாம் பின்பற்றணும் இதில் நாலு வகையாக நிறுவலாம் இந்த முக்கோணத்துங்களை ஒருங்கி சே வச்சு இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமந்தனெல்லாம் நிறுவலாம் எதிர்பக்கங்கள் சமனாக இருப்பதால் இணைகரம் எதிர்கோணங்கள் சமனாக இருப்பதால் இணையகரம் என்றெல்லாம் நிறுவலாம் ஆனால் ஆக ஈஸியான முறை ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமணம் சமாந்தரமுமாக இருந்தால் அந்த இணை நாட்பக்கள் ஒரு இணைகரம் என்று நிறுவலாம் ஆக அந்த வகையில் எஃப்சி டிசி சமன் ஏபி நீளம் ஏபி என்கிற நீளத்துக்கு சமன் காரணம் ஏபிசிடி ஓர் இணைகரம் என்பதால் ஏபிசிடி இணைகரம் என்பதால் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும் அதே போல நாங்கள் இதெல்லாம் இபி சமன் டிஎஃப் தரவு தந்திருக்கங்களும் பாருங்கள் ரெண்டே ரெண்டு வரையில் விட வரப்போகுது ஒன்று தந்த தரவு டிஎஃப் சமன் இபி என்கிற ஒரு தரவு அதே நேரம் எதிர்ப்பக்கங்கள் சமன்ங்கிறது நாம் கண்டுபிடிக்கும் ஒரு இணையகாரத்தின் எதிர்பக்கங்கள் சமன் டிசி சமன் ஏபி அல்லது ஏபி சமன் டிசி ஏபி சமன் டிசி இப்போ ரெண்டு முடிவில் இருந்தாங்க ஒன்றிலிருந்து ஒன்றை கழிப்போம் ஏபி ஏன் கழிக்கன் அந்த விஷயத்தை சொல்றேன் நான் ஏன் கழிக்கணும் என்றால் ஏ பியில் இருந்து ஏபியில் இருந்து இபி என்கிற நீளத்தை கழித்தாத்தான் நீளம் வரும் அதுக்காக வேண்டி மொத்த நீளத்திலிருந்து இந்த நீளத்தை கழிக்கும் இது கழிக்கலாம் இது வெளிப்படை உண்மை இப்ப ஏபி கழிச்சால் கழித்தால் பி என்கிற நீளத்தில் இருந்து நீளத்தை கழிச்சால் ஏஇ நீளம் வரும் டிசி என்கிற மொத்த நீளத்தில் இருந்து டிஎஃப்ங்கிற நீளத்தை கழிச்சால் எஃப்சி அல்லது சிஎஃப் வரும் இப்ப பார்த்தோம் என்றால் ஏஇ சமன் எஃப்சி நிறுவப்பட்டது நிறுவியது நாங்கள் நிறுவிட்டோம் ஏஇ சமாந்தரம் எஃப்சி தரவு, ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் இருக்கி அதே பக்கம் சமாந்தரவுமாக இருந்தால் இணைகரம் இதான் நிறுவன் ஒன்றுமே இல்லை ஏபி ஆனது டிசிக்கு சமன் இந்த துறம் இபிக்கு சமன் ஒன்றிலிருந்து ஒன்றை களிக்கம் இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமன் வருது அதே ரெண்டு பக்கமும் ஏற்கனவே சமாந்தரம் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணைகரம் மாணவர்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் ഒരു കൊണ്ട് വസന കൽ ത്യൂ ആർ എസ് ഓർ ഇണമാകും ഇണകരമാകും പിക്കു ആർ എസ് ഓർ ഇണയമാകും പികു കമാ ക്യൂ ആർ കമാ ആർ എസ് കമാ പിഎ என்பனவற்றின் நடுப்புள்ளிகள் என்பனவற்றின் நடுப்புள்ளிகள் நடுப்புள்ளிகள் என்பனவற்றின் நடுப்புள்ளிகள் ஏ பி சி கமா டி ஆகும் தான் கேள்வி பி கியூஆர்எஸ் ஒரு இடைகரமாகும் இதான் தரபூமிதான் பிக்யூ க்யூஆர்ஆர்எஸ்பிஎஸ் என்பனவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே முறையே A, பிகமா C, டி ஆகும் ஒரு பிக்யூஆர்எஸ் ஓர் இணையகரமாகும் பிக்யூ கியூஆர்ஆர்எஸ் பிஎஸ் என்பனவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே D ஆகும் அப்போ படத்தைக் கூறுவோம் ஒரு ஓர் இணையகரமாகும் பி கியூ ஆர் எஸ் ஆகும் இணையகரமாகும் பி கியூ கியூஆர் ஆர் எஸ் எஸ் அல்லது பிஎஸ் என்பனவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே ஏ பி சி டி ஆகும் முதலாவது கேள்வி என்ன என்றால் நிறுவ வேண்டியது நிறுவ வேண்டியது முக்கோணி ஏபிடி ஒருங்கிசைவு முக்கோணி பிசிஆர் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நிறுவ வேண்டியது டி ஏபிசிடி ஏபிசிடி ஓர் இணையரம் ஓர் இணையரம் இது ரெண்டும் நிறுவ வேண்டியது மீண்டும் நான் இந்த கேள்வியை உங்களுக்கு படத்தை கேறி காற்றேன் முக்கோணி ஏபி இணையகரம் பி கியூஆர் பி கியூ கியூஆர் எஸ்பி என்பனவற்றின் நடுப்புள்ளிகள் ஏபிசிடி ஆகும் ஏபிசிடி ஆகும் இப்போ கேள்வி என்னென்றால் பிஏடி அல்லது என்கிற முக்கோணமும் அப்போ நாங்கள் இந்த முக்கோணத்தை தொடுக்கணும் இந்த இணையகரத்தில் புள்ளிகளை தொடுத்து இணையகரத்தில் உள்ள புள்ளிகள் நாளையும் தொடுத்து ஒரு நாட்பாக்களை கொண்டாடுறோம் ரைட்ஸ் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் என்று காட்டச் செல்லி பிசிஆர்ங்கிற முக்கோணமும் ஏபிடிங்கிற முக்கோணமும் ஒருங்கி செய்யும் என்று காட்டச்செல்லாம் இது ஏற்கனவே இணைகரம் என்று தரப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் இணைகரமாக இருந்தால் இது இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமன் எஸ்ஆர் சமன் பி கியூ இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் PQ, எதிர்பக்கங்கள் இப்ப இதுல தான் இது நடுப்புள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் இதெல்லாம் எஸ் ஆருக்கு பதிலாக ரெண்டு CR, என்று போடலாம் இதை போல இதை ரெண்டாளை பெருக்கி மொத்த விளம்பரமே இது நடுப்புள்ளி அதே போல பிக்யூ என்கிற தூரத்துக்கு பதிலாக ஏபியினுடைய ரெண்டு மடங்கு விளங்கிட்டா விளங்கலையா அவங்களுக்கும் நல்லா கவனிங்க பாபு எஸ்ஆருங்கிறது மொத்த நீளம் இது அறவாசி தான் இந்த நீளம் அப்போ இதை ரெண்டால் பெருக்கினமாக இருந்தால் மொத்த நீளம் வரும் அதான் எஸ்ஆர் பயில ரெண்டு சிஆர் ரெண்டு ஏபி ஆகிய ரெண்டையும் ரெண்டையும் வெட்டலாம் சுருக்கலாம் சிஆர் சமன் ஏபி முதலாவது விஷயம் அப்ப இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமன் இதே போல் நாங்கள் எழுதலாம் பிஎஸ் சமன் நீளம் கியூஆர் என்கிற சமன் இது நடுப்புள்ளி என்பதால் இதை பெருக்கினா மொத்த நீளம் வரும் ஆகவே பிஎஸ்ங்கிற நீளத்துக்கு பிடிஏ ரெண்டால பெருக்கினோம்னா சரி அதே போல் கியூஆர்ங்கிற நீளத்தை பிஆர் ரெண்டாவது சரி பிஆர் இப்போ ரெண்டையும் ரெண்டையும் பிரிச்சுட்டோம் என்றால் பி பிடி சமன் பிஆர் இது ரெண்டாவது விஷயம் இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமன் உதாரணத்துக்கு இது பத்தாக இருந்தால் இது அஞ்சு இருக்கும் இது அஞ்சு இருக்கும் அப்போ இதுவும் பத்து தான் எதிர்பக்கம் சமன் எதிர்பக்கங்கள் சமன் அப்போ இதுவும் அஞ்சு இருக்கும் இதுவும் இருக்கும் அரைக்கும் இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமன் இது உதாரணத்துக்கு எட்டாக இருந்தால் இது நாலு அறிக்கும் இது நாலு அரைக்கும் இது இவ்வளவும் எட்டாக இருந்தால் இவ்வளவும் எட்டு அப்போ இது நாலு அறிக்கும் இது நாலரைக்கும் உதாரணத்துக்கு நான் இதை போட்டு காட்டுறேன் அப்போ இது அஞ்சு இருந்தால் இது அஞ்சு இது நாலா இருந்தால் சமன் ஒருங்கி செய்வதற்கு நாலு நிபந்தனை அறிக்கை சம்பந்தப்பட்டால் சம்பந்தப்பட்டால் அதற்கு இடைப்பட்ட அடைகோணம் சமன் அறிக்கணும் அடைகோணம் சமன இல்லையா பாருங்க பாப்போம் இது பெரிய ஒரு இந்த பெரிய இணையரத்தில் எதிர்கோணங்கள் சமன் எதிர்கோணங்கள் சமன் ஆகவே நாங்கள் எழுதலாம் மூணாவது விஷயம் டி ஏ சமன் சிஆர்பி பிஆர் எதிர்கோணங்கள் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் அறிக்கும் ஆகவே இந்த முக்கோணத்தில் இருக்கிற இந்த கோணமும் இந்த முக்கோணத்தில் இருக்கிற இந்த கோணமும் சமன் இப்போ நமக்கு தெரியும் சிஆர் சமன் ஏ பி என்று நிறுவி வச்சிருக்கோம் பி சமன் பிடி சமன் அல்லது பிஆர் சமன் பி என்று நிறுவி வச்சிருக்கேன் ரெண்டு பக்கங்கள் சமன் அதுக்கு இடைப்பட்ட கோடமும் சமன் ஆகவே முக்கோணி ஏபிடி ஒருங்கி செய்வோம் முக்கோணி பிசிஆர் பிசிஆர் பக்கம் கோணம் பக்கம் அப்போ இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் ரெண்டு பக்கம் இடைப்பட்ட கோணமும் சமன் ஆகவே பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் ஒருங்கி செய்வதால் மொத்த உறுப்புகள் சமன் மாணவர்கள் இதை எழுதிக்கொள்ளலாம் ஒருங்கி செய்வதால் ஒத்த உறுப்புக்கள் சமன் ஒருங்கி செய்வதால் ஒத்த உறுப்புகள் என்றால் மீதமாக இருக்கிற இந்த பக்கம் சிபி சமன் இந்த முக்கோணத்தில் மூன்றாவது இந்த பக்கமும் இந்த முக்கோணத்தில் இருக்கிற மூன்றாவது இந்த பக்கமும் சமன் அறிக்கை ஏடி சிபி சமன் ஏடி இதே போல் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த பக்கம் இந்த பக்கம் நிறுவலாம் இதே போல் நிறுவலாம் இதே போல் இதே போல் ஏபி முக்கோணி ஏ பி கியூ கமா டிசிஆர் முக்கோணி டிசிஆர் என்பன ஒருங்கி செய்யும் என்பன ஒருங்கி செய்யும் என நிறுவலாம் ஒருங்கி செய்யும் என நிறுவலாம் இதேபோல் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் என நிறுவலாம் ஒருங்கி செய்யும் என நிறுவினால் இந்த ஒத்த பக்கம் ரெண்டும் சமனாக இருக்கும் ஆகவே டிசி சமன் ஏபியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்றால் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்வதால் இந்த பக்கம் ரெண்டும் சமன் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்வதால் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன் ஆகவே எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருப்பதால் இந்த நாட்பக்கள் ஓர் இணைகரம் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருப்பதால் அந்த நாட்பக்கள் ஓர் இணைகரம் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருப்பதால் ஏபிசிடி ஓர் இணைகரம் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருப்பதால் பிசிடி ஓர் இணைகரமாகும் மீண்டும் ஒருமுறை நாம் நான் வழங்கப்படுத்துகிறேன் இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யும் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் ஒரு இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் ஆகவே ஒருங்கி செய்யும் இந்த ரெண்டு முக்கோணம் இது ஒருங்கி செய்வதால் ஒத்த உறுப்பு இந்த பக்கம் இந்த பக்கமும் சமணரிச்சு இது ரெண்டும் சமனாக இருந்தால் இன்னரிக்கிற முக்கோணத்தையும் எடுத்தால் இந்த ரெண்டு முக்கோணத்தையும் இதே போல் ஒருங்கி செய்ய வைக்கலாம் வச்சால் இந்த டிசியும் ஏபியும் சமண வரும் ஆக இது இதுக்கு சமன் இது இதுக்கு சமன் எதிர்ப்பக்கங்கள் சமனாக உள்ள நாட்பக்கள் இணைகரமாகும் இதை நீங்கள் கோப்பில் எழுதலாம் இதுவரைக்கும் அழகு பதினேழில் உள்ள இணைகரம் தரம் பத்துக்குரிய அழகு பதினேழில் உள்ள இணைகரம் என்கிற பாடத்தில் இணைகரம் டூ என்கிற அழகில் ஏற்கனவே நாங்கள் அழகு பதினாறில் படித்த அந்த தேற்றத்தின் மறுதலைகள் பதினேழில் படிப்பிச்சிருக்கேன் அது சம்பந்தமான ரெண்டு மூணு பயிற்சிகள் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன் ஆகவே நீங்கள் பதினேழு தசம் ஒன்று ரெண்டு இந்த அழகுகளில் இருக்கிற அனைத்து பயிற்சிகளையும் செய்து பார்க்கலாம் பார்த்துவிட்டு டவுட் என்றால் என்னைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம் கேள்விகளை நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்புவேன் இன்ஷால்லா கமெண்ட்டில் போடுங்கள் நான் அதை செஞ்சு இன்ஷா இன்ஷால்லா